வணக்கம். நான் முகமது அபுபக்கர், ராவுத்தர் ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசர். அண்ட் எங்கள் பேனரில் இப்போ எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்ற படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் புதுசாக. இவர் டைரக்டர் கவிராஜ். வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, பிரம்மாண்டத்துக்கும் பிரம்மாண்டனாலே பட்ஜெட் பெருசாக இருந்தால் தான் பிரம்மாண்டம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லேயும் பிரம்மாண்டமான ஒரு விஷுவலைசர் கொண்டு வர முடியும்னு. நாங்கள் ட்ரை பண்ணோம், அச்சீவும் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே மக்கள் தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நன்றி. வணக்கம். என்னோடய பேர் கவிராஜ். இந்த எல்லா மேலக்கும் பார்த்துப்பா இந்த படத்தோட டைரக்டர் நான். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய இந்த படத்துக்கு வந்து ஆரி சார் ஹீரோ நடித்தது. ரெண்டாவது விஷயம், சயின்ஸ் ஃபிக்ஷன், இது புது விதமான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஏன் நாங்கள் எடுத்து நிறைய பேர் இந்த ரிஸ்கெடுத்துன்னு கேட்டாங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய புது முயற்சி படங்களுக்கு வந்து தமிழ் மக்கள் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரே நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கோம். இந்த ஸ்கிரிப்ட் உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு நீங்கள் மக்கள் நீங்கள் ஆதரவு தரணும்னு நாங்கள் அவங்க அன்பாக கேட்டுக்கிறோம். தமிழ் சினிமாவில் நீங்கள் பண்ணீங்க படம். ஆக்சுவலாக வந்து ஏலியன் வச்சு இப்போ மேக்ஸிமம் வந்து தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபெயிலான படம் தான். இது எவ்வளோ எவ்வளோத்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? படம் எப்படி வந்துருக்கு? நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஏலியன் வச்சு படம் பண்ணது ஃபெயிலியர் படம்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி அதில் தான் ஏலியன்ஸை நம்ம பெருசாக அவங்க வந்து ஏலியன் மாதிரியே காட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 1964 என்னவோ எம்ஜிஆர் சார் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, கலையரசின்னு ஒரு படம். அதில் நம்பியார் சார் ஏலியனாக இருப்பார். அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த ஏலியனோட அந்த அனாட்டமி ஏலியன் இப்படி தான் இருக்கும், அந்த ஏலியனோடைய அனாட்டமி இப்படி தான் இருக்கும், அந்த ஏலியன்ஸை இந்த மாதிரி தான் மக்கள் நம்பான ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஒரு அந்த மாதிரி. இப்போ நாங்கள் பண்ண அந்த மாடர்னேஜ் ஏலியன் மூவி மாதிரி இதுவரை யாரும் பண்ணதில்லை. ப்ராப்ளம் சொன்ன மாதிரி ஃபெயிலியர் சக்ஸஸ்ங்கிறது இது அப்பாட்டு. நாங்கள் ஜெனரலாக ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். மக்கள் இப்போது அந்த மாறிச்சு நினைக்கிறேன். புது புது படங்களுக்கு நீங்கள் புது புது எஃபர்ட் நீங்கள் நிறைய வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்டர்நெட்னால டிக் இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை அவங்க ஒரு ஏலியன் படம் பண்ணணும் போது நான் அப்போ ஏலியன் தான் கொண்டு வந்து காட்டணும். அந்த ஏலியன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி மாடலில் இருக்கணும், ஸோ அது சிஜியில் நாங்கள் அதை மெனக்கட்டோம். ஒரு ஏலியனாக இப்படி தான் இருக்கும். நம்ம பேயினா வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம், பூ வச்சுருக்கோம், மல்லிப்பூ ஸ்மெல் வரும், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மித் மாதிரி தானே. அப்போ ஏலியன் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஏலியன் இருக்கணும், அது கண்ணி இவ்வளோ பெருசாக இருக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்து பழன ஒரு ஏலியனாக இருக்கணும். ஸோ அதை வச்சு நாங்கள் படம் எடுத்திருக்கோம். அந்த மாடலில் இது பண்ணி சிஜி யூஸ் பண்ணி படம் எடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து ஃபெயிலியர் சக்ஸஸ் வந்து அப்பாட்டு. நாங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம் அதை வச்சு. இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பெரிய பட்ஜெட்டில் பண்ண முடியாத சின்ன பட்ஜெட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவீங்க. எந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? டெக்னிக்கல் வைஸாக இல்லை டெக்னிக்கலாக விஷுவலாக? இது வந்து எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நாங்கள் செர்டன் ஆடியன்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க பார்த்தா போதும், இவங்க அளவுக்கு இந்த படம் ரீச் ஆனால் போதும் அப்படின்னு நாங்கள் பண்ணலை. நாங்கள் ஏலியன்ற ஒரு வார்த்தையை சொன்னோடனே எல்லாருக்கும் என்ன தோணும், எல்லோரும் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி ஒரு அசட் வேணும் அப்படின்ற கான்சியஸோடு தான் ஏலியனை நாங்கள் ரெடி பண்ணோம். ஏலியனாக இருக்கட்டும், படத்தில் உள்ள யூஎஃப்ஓ அண்ட் அதர் சிஜி எல்லாத்தையுமே அந்த கான்சியஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே ப்ரோ, பெரிய படம் பட்ஜெட்டு, அந்த இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லாம் பட்ஜெட் வேறு, அவங்களுடைய மார்க்கெட் ஹியூஜ். ஸோ அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம். நம்ம வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் இங்கே போடும் போது நம்ம மார்க்கெட்டும் ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது தான். ஸோ இதுக்குள்ளே ஒரு கன்சர்ன் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக்ஸ் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ கிராஃபிக்ஸ் இதை பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் வேணும், ஸ்டோரி போர்ட், மூட் போர்ட், அதுக்கப்புறம் வந்து மாடல், கரெக்டான மாடல் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டது, ரெண்டாவது காம்போசிட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், ரெண்டர் ப்ராசஸ் எவ்வளோ நடக்கும், இப்போ அந்த ஏலியனுக்கு இந்த ஃபர் வச்சா எவ்வளோ ரெண்டர் எடுக்கும், அதை பார்த்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஸோ ஈஸியாக ரெண்டர் ஆகணும், ஈஸியாக லைட்டிங்கோட மேட்ச் ஆகணும், இவ்வளோ டீட்டெயில் இருக்குது. இதை நாங்கள் எல்லாமே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கால்குலேட் பண்ணி அந்த சிசிடிவி கூட உட்காந்து இதுக்கு நாங்கள் தனியாக மீட்டிங் போட்டு இதில் என்னெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எல்லாம் பண்ண தப்பாக இருக்குன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் ஒரு கிராஃப் போட்டு வச்சுட்டோம். ரெண்டாவது, இவ்வளோ பெரிய மேட்டரை வந்து பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெக்னீஷியன் மஸ்ட்டு, ஓகேங்களா? எங்கள் கேமராமேனுக்கும் சிஜி நாலேஜ் இருக்குது, அவர் வந்து ரொம்ப நல்லாவே லைட்டிங்கும் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நல்ல டீம் அமைஞ்சது, இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஃபில்டர் பண்ணிப்போம். இதை பண்ணால் மட்டும் போதும், அது நம்பர மாதிரி பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம ஹாலிவுட் லெவலுக்கு இல்லைனா கூட கொஞ்சமாச்சும் அவங்க கிட்ட அது பொம்மை மாதிரி இருக்குப்பா, இது வந்து என்னப்பா அவங்க காமெடி பாட்டாங்க அப்படி இல்லாமல் பரவாயில்லையே எஃபர்ட் போட்டுருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு நாங்கள் சிஜி பண்ணாலும் அது தெளிவாக இருந்தோம். கதை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கிராஃபிக்ஸுங்கிறது வந்து இந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டால் காலை அறுத்துரும். அப்படி அறுந்துருச்சுன்னா மொத்த கதையும் போயிடும், நம்ப மாட்டீங்க, சிரிச்சிருவாங்க, மீம்ஸ் போட்டு சாப்பிடுச்சிருவாங்க, ஓகேங்களா? ஸோ நாங்கள் பயந்து எல்லாமே கிராஃபிக்ஸ் நல்லா வரணும், அந்த கிராஃபிக்ஸ்குள்ளே சில விஷயங்கள் இருக்கணும், இது நம்பர் மாதிரி இருக்கணும்,
கதையும் சில வருஷம் நம்புற மாதிரி இருக்கணும். சும்மா ஏலியன் கொண்டு வச்சுட்டு கதைகளை புகுத்த முடியாது. ஸோ ஏலியனுக்கும் இது ஹீரோக்கு என்ன சம்மந்தம், உள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஸ்கெச் போட்டு நல்லா எங்களுக்கு ஒர்க் பண்ண டீம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு டீம் நான் பெரிய பெரிய ஹாலிவுட் மூவிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீமே செலக்ட் பண்ணி அதில் சில பீப்புள்ஸ் மட்டும் வச்சு எல்லாருமே வச்சு பண்ணாமல் சில பீப்புள் மட்டும் வச்சு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை பண்ணணும் சார் அப்படின்னா இதுக்கு டைம் எடுக்கும் சார், ரெண்டர் ப்ராசஸ் பெருசு சார். ஸோ நாங்கள் ஒன் இயர் வந்து நாங்கள் எஃபோர்ட் போடணும்னா அந்த சிஜி வந்து தெளிவாக வரணும், நீட்டாக வரணும், அதுக்காக தான் எங்களுக்கு வந்து ஒன் இயர் லேட் ஆச்சு. பெரிய பட்ஜெட் போட்டால் சீக்கிரம் பண்ணியிருக்கலாம். ஸோ சின்ன பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் நாங்களும் பட்ஜெட் தான் போட்டிருக்கோம், ஒரு மீடியம் பட்ஜெட் போட்டிருக்கோம். அந்த பட்ஜெட்டில் சிஜியில் வந்து இதெல்லாம் பண்ணோம்னா சில டைம் எடுத்துச்சு, அது நீட்டாக வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் அநாயகாலம் இருக்காது, நல்லாவே இருக்கும், கிராஃபிக்ஸ் நல்லாவே இருக்கும். ப்ரோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்டார் டிப்பிங் பண்ணுறது, நிலா சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறது நம்ம ஃபேமிலியில் பழக்கமான விஷயம். இப்போதைக்கு டூ கிட்ஸ் தெரியுமான்னு தெரியல, 90s கிட்ஸ் தெரியும். அப்போ நாங்கள் அனந்தமி நாங்கள்லாம் பாயில் படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஸ்டார் மூவ் ஆகுது, அங்கே பாரு இங்கே மூவ் ஆகுது, இங்கே பாரு மூவ் ஆகுது, லைட் அந்த போது பாரு, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அப்போது சும்மா தோணும், நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு பாயில் படுத்துருக்கோம், இதேமாதிரி அங்கே யாருன்னா ஒருத்தர் சாப்பிட்டு பாயில் படுத்து நம்ம பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு அப்போ சும்மா தோண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வளர வளர இந்த ஏலியன் எக்ஸிஸ்ட் எங்கே நடக்குது, இந்த யூஎஃப்என் என்ன, இந்த ஏரியா 51 என்ன, இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தோம். ஸோ சில விஷயம்லாம் பேப்பரில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஹாலிவுட் படம் பார்க்கணும்ல, நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி படம்லாம் வரல அப்படின்னு தோணும் ஆப்வியஸாகவே. ஸோ அப்படி தோணி சரி நம்ம ஒன்று பண்ணலாம், இப்படி பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அங்கே ஏலியன்ஸ் பற்றி யாருன்னு ஃபஸ்ட் ஆரண்டி பண்ண ஆரம்பித்தோம். அங்கே ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க, அங்கே எத்தனை ரெண்டு கேட்டகரி இருக்குது, கிரேன் ஒரு கேட்டகரி, ரெப்டைல்னு ஒரு கேட்டகரி, நம்ம இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு நம்ம ஏன் பண்ணக்கூடாது, இதில் இந்த ஏலியன் ஃபெமிலியர், அந்த கண் பெருசாக இருக்கும், மூஞ்சி கிரேவாக இருக்கும் அப்படின்ற ஏலியன் ஃபெமிலியர், இதை வச்சு நம்ம ஒரு கதை பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு காமெடி ஒரு கமர்ஷியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு படம் பண்ணணும்னு தோணுது தான் இது. ரெண்டாவது எங்களுக்கு என்னென்னா வந்து ஹாலிவுட் படம் அந்த அவெஞ்சர்ஸும் சரி அந்த டிசி காமிக்ஸ் அவங்களுடைய அதுவும் சரி, நம்ம இங்கே இந்த மகாபாரத ராமாயணம் பாட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அவங்க வேறு மாதிரி எடுத்துடுறாங்க. ஸோ நம்ம உள்ள நேச்சுரலாகவே ஃபேண்டசிஸ் நிறைய இருக்குது, அது ஏன் நம்ம இன்னும் பண்ணலை அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச ஒரு ஏலியன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சும் சரி, இந்த மாதிரி இன்னும் வரல, இதை நம்ம பண்ணலாமே அப்படியே ஒரு தாட் வந்து அதை பற்றி ஆர்டிஸ்ட் பண்ணி அங்கே ஆரம்பித்து தான் ப்ரோ இந்த ஸ்கிரிப்ட். வேறு எங்கள் ஏலியன் ரொம்ப பிடிக்கும் ஆஃபீஸாக, அதனால தான் அதை ஆரம்பித்தேன். ஸோ சாருக்கும் ஏலியன்ஸ் பற்றி அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காரு, அந்த ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சார் வந்து மார்வல் ஃபேன், ஸோ இவருக்கு அந்த ஃபேண்டசி ரொம்ப பிடிச்சிது. நான் கதை சொல்லும்போது சாரும் அந்த மைண்ட் தாட்டில் இருந்தார், மைண்ட் தாட்டில் இருந்தார். ஸோ அது ஒரு ஓகே இது அப்புறம் சொல்லுங்கள். அதான் ப்ரோ சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்துட்டு வித்தியாசமாக ஏதாவது கொண்டு வரணும், சும்மா பேய் படம், காமெடி படம், விவசாயி படம் இப்படியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதே எல்லோரும் பண்ணுறதே நம்மளும் ஏன் பண்ணணும், நம்ம வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு. நான் இவர் சொல்கிற மாதிரி நான் ஒரு மார்வல் அடிக்ட் தான், நான் மார்வல் படம், டிசி படம்லாம் நிறையா பார்ப்பேன். அந்த மாதிரி படம் நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்துச்சு. ஆனால் அதை பட்ஜெட்டில் பண்ண முடியாது, மேபி நம்ம பெரிய ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 படம் பண்ணதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு படமே அது அமைஞ்சிருச்சு, அது என்னோடய லக்குனே கூட சொல்லலாம். ஆக்சுவலாக பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் படத்தை நடித்து முடிச்சிட்டார் அவர் சார். அண்டு அவர் எல்லாத்துக்கும் மேலே ஒரு வெர்சட்டைல் ஆக்டர் அவர், அவருக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலுக்கு செட் ஆகும். இந்த படத்தில் வந்துட்டு ரெண்டு லுக்கில் இருப்பார் ஹீரோ. ஒரு லுக்கு வந்துட்டு பாவப்பட்ட வேலை இல்லாத ஒரு ஏழை அந்த மாதிரி இருக்கும், இன்னொரு லுக்கில் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ, உலகத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறவன் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. ரெண்டு லுக்குக்குமே அவர் ஆப்டாக இருந்தார், அதனால தான் இவர் ஆப்டாக இருப்பாருன்னு நாங்கள் செலக்ட் பண்ணது காரணமே அதுதான். ரெண்டாவது விஷயம் ப்ரோ, ஒரு நல்ல ஆக்டர், எல்லோரும் நெடுஞ்சாலை படம் பார்த்தவங்களுக்கு மாயப்படம் பார்த்தவங்களாம் தெரியும் நல்ல ஆக்டர் அவர். அவர் நடிப்பை பற்றி நம்ம சொல்லலாம் அவசியம் இல்லை, அவர் கரெக்டாக பிடிச்சிப்பாரு. அது மட்டும் இல்லை, கூட இருந்த எல்லாருக்கும் அவர் கற்றும் கொடுப்பாரு. சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இவருக்கும் அதை கற்றுக் கொடுத்தார், ஒரு டியூட்டர் அவர். ஸோ இவருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு, ஒரு சீன் எமோஷன் சீன் எப்படி பண்ணணும், ஒரு வந்து இது ஒரு சேஸ் சீன் அது என்ன மாதிரி மூட் என்ன மாதிரி மூட் செட் பண்ணணும் உங்களுக்குள்ளேயே, அடுத்து ஒரு பெரிய டாஸ்க் பண்ண போகிறோம்னா அப்போது அடுத்து இங்கே கவுண்டர் ஒருத்தர் பேசும்போது அப்புறம் எப்படி கவனிச்சு ரெண்டாவது இங்கே கவுண்டருக்கு அடுத்து பேசணும், இல்லை சார் கற்றுக் கொடுத்தாரு.
ஈவன் சொல்ல நம்ம மாட்டீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் பின்னாடி எப்படி வரணும் என்ன பண்ணணும் சொல்லிட்டு அவருக்கு ஸ்க்ரீனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணணும் சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பார் அவர். ஸோ அவர் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. அதை பற்றி நடிப்பை பற்றி சொல்ல நம்ம பெருசாக ஒன்று அவர் எப்பவுமே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார்ல நடி நல்லா நடிக்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கப்புன்னு பிடிச்சிப்பார், பிடிச்சிட்டு இப்படி ஓகே பிரதர் ஒரு ரெண்டு மூணு விஷயம் கொடுப்பாரு அது அதுலேயே ஓகே ஆகும். மேக்ஸிமம் டேக்ஸ் நிறைய போகாது, அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு மூணு சீன் எடுக்கிறோம்னா வந்து டேக்ஸ் நிறைய போயிட்டு அதான் மூணு சீன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஆனால் வந்து டேக்ஸ் எடுக்க மாட்டார், கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பேசி மானிட்டர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே இறங்குவோம். ஸோ அதை டேக் எடுக்காமல் டப்பு டப்புன்னு நமக்கு இதில் சார் சூப்பர் கெட்டி. இதை சார் வந்து கஜினி மணி ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையான ரோல் அது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இவர் நடிக்க வச்சது அது பெரிய டாஸ்க். அது இவரே சொல்லுவார் இல்லை ஆக்சுவலாக அன்னைக்கு நாங்கள் சும்மா கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இந்தமாரி ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் டேட்டு கொஞ்சம் இதாக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், சரி வேறு யாரை இது பண்ணலாம் அப்படின்னு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் அப்படின்னா. ஆக்சுவலாக அந்த ரோல் என்னென்னா எது சொன்னாலும் ஒரு செகண்ட்ஸில் மறந்துடுற ரோல் கஜினிமணிய கேரக்டர் ப்ரோ. அந்த ரோ அந்த கேரக்டர் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் கொடுத்து பணம் சொன்னால் ஃபஸ்ட்டு செஞ்ச விஷயத்த மறந்துடும். அந்த மாதிரி கேரக்டர் அது. சார்ட் நைட் நாங்கள் இந்த நாளைக்கு ஷூட்டு லொக்கேஷன் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேசின மேட்டரை வந்து சார் ஒரு தடவை மறந்துட்டார். என்ன அது இல்லை சார் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே என்னன்னு கேட்பார் மறந்துட்டார். தொடர்ந்து நெக்ஸ்ட் டைம் மாதிரி பேசும்போது மறுபடியும் சார் வந்து சொன்ன மேட்டர் மறக்கிறது அப்படி இல்லை, அந்த நிறைய டிப்ஸும் யோசிச்சதால அதை விஷயத்த மறந்துட்டார். நாங்கள் சும்மா பேசுவோம் சார், சார் நீங்களே பண்ணுறீங்க அந்த கேரக்டர் வந்து இத்தனை நாள் டைம் இப்போ வெயிட் பண்ணி அதை ஷூட் பண்ணணும் டிலே ஆகிரும் சார் நீங்களே பண்ணுறீங்க சார். நாங்கள் இப்போ விளையாதுங்க நம்ம நடிக்கிறல நமக்கு டேரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு, நடிக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு. பட் எங்களுக்கு டைம் இல்லை, எல்லோரும் கால் ஷீட் கிடச்சி ஆரிக்கும் வந்து கால் ஷீட் வேஸ்ட் பண்ண கூட டைம் வேஸ்ட் பண்ண கிடையாது சார், சீக்கிரம் பண்ணணும் போது பிடிச்சி இழுக்கு வச்சு ஒரு வந்து ஆடிஷன் இதை ட்யூட்டர் கூப்பிட்டு வந்து நடிக்க கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் பிடிச்சி அந்த கேரக்டர் ஆக்க மாற்றிட்டோம். இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னா எக்ஸாக்டாக இருந்தார், இவர் நடிக்கலை அவரை மாதிரியே வந்து அவரை மாதிரியே ரியாக்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேறு ப்ரொடியூசர் உள்ளே படத்துக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, நல்ல விஷயம் கூட எங்களுக்கு. கண்டிப்பா இதுக்கு மேலதான் இந்த பிக்பாஸ் ஆரியை எதிர்பார்த்து நான் இந்த படம் கமிட் பண்ணேன். இந்த படம் கமிட் பண்ணும் போது அவர் பிக்பாஸ் அந்த இதெல்லாம் அவர் போறது இல்ல, அவர் போவாருன்ற ஒரு இது எனக்கு தெரியாது, அங்கதான் போக போறாரு அப்படின்னு. ஒரு நாள் ஈவினிங் எனக்கு கால் பண்ணார், ப்ரோ இந்த மாதிரி நான் வந்துட்டு பிக்பாஸில் போக போகிறேன் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, நான் இப்போ குவாரண்டைனில் இருக்கேன், இன்னொரு 4 or 5 days அஃபிஷியலாகவே வந்துடும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸை அதை நோக்கியே கொண்டு போங்க அப்படின்னாரு. அவர் பிக்பாஸ் போகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இவர் ஃபைனல்ஸ் தான் வந்தது பெரிய விஷயம், பட் ஆனால் இவர் ஃபைனல்ஸ் தான் வரலனாலும் இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேமோட பிக்பாஸ் விட்டு வெளியே வருவார். ஏன்னா பிக்பாஸில் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பிக்பாஸில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து நல்ல ஃபேமில் வந்திருக்காங்கன்னா நல்லா ஆனஸ்ட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப ஓப்பனாக இருக்கிறவங்க, ரொம்ப பேஷன்ஸாக இருக்கவங்க இவங்க தான் வந்திருக்காங்க. இந்த மூணு குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது, அது எனக்கு பர்சனலாகவே அவர்கிட்ட தெரியும். எனக்கு பர்சனலாகவே அவர் தெரியும் இந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக இருப்பார், எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுவார், ஆனஸ்ட்டாக இருப்பார், பொறுமையாக இருப்பார் எல்லா விஷயங்களையும். அதனால நான் ஜட்ஜ் பண்ணது 100% அச்சீவ் ஆச்சாங்க, அவர் பிக்பாஸும் டைட்டிலும் அடிச்சிட்டார். அதே மாதிரி சார் படம் ஆரம்பிக்கும் போது பாரி சார் வந்து நெடுஞ்சாலை அது மாதிரி மாயா அப்படி இருக்காரு ப்ரோ, அந்த நேமில் இருக்கு. நம்ம இந்த படம் எடுத்துட்டு இப்போ வந்து எல்லா மிளகம் பார்த்துப்பா அந்த ஏலியன் நடிச்சால ஆரி அப்படின்னு கொண்டு வருது, அவர் வந்து அடுத்த ஒரு கம்பேக் கொடுக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஈகராக இருந்தோம். ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் அவர் பிடிக்கும், ஜல்லிக்கட்டு போட்டதும் சரி அந்த மனுஷனுடைய கேரக்டரும் சரி ரொம்ப பிடிச்சிருந்து. பர்சனலாக நாங்களும் அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துருந்துருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத டைமில், ஆரி சார் நாங்கள் கடைசி வரையும் அந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தோம். இது எனக்கும் பிடிச்சது இவருக்கும் பிடிச்சது, நாங்கள் சேர்ந்து நான் ஆசைப்பட்டோம்னா ஆரி சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக் மூவியாக இருக்கணும், அவர் சூப்பர் ஹீரோ காட்டணும், அவர் வைக்கிற ஒரு தீமும் சரி அவர் பேர் வைக்கிற மியூசிக்கும் சரி அவருக்கு நல்ல ஒரு எலவேஷனை கொடுக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு நாங்கள் தெளிவாக இது பண்ணோம். ரெண்டாவது ப்ரைடாக பண்ணணும்னா நாங்கள் வந்து ராவுத்துலேருந்து ஆரி வந்து பெருசாக பண்ணாங்கப்பா அப்படின்னு இவரும் நினச்சாரு, நானும் இந்த படத்தில் ஆரி சாருக்கு வந்து பெரிய கம்பேக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நானும் நினச்சிருந்தேன். லக்கிலி இதுக்கு எல்லாத்துக்கு மேலே ஆரி சார் ஒரு பெரிய விஷயம் பண்ணி அவர் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சாதாரணமாக இந்த சாதாரண இல்லை வெல் நோன் ஆரி இப்போ வந்து மக்கள் நாயகனாகிட்டார், ஸோ மக்கள் சப்போர்ட் கிடச்சி பிக்பாஸ் ஆகி அவர் பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு இப்படி ஒரு மனுஷன் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த இதுக்கு செல்ஃபிஷாக சொல்லணுன்னா இது எனக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கான வழி தான், இந்த படத்தை வந்து இன்னும் எலவேட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்க ஆரிக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல படம் தான் பண்ணியிருக்கோன்ற நாங்கள் வந்து கான்ஃபிடண்டாக சொல்லிக்கிறோம்.
ஆறு சாங்களுக்கு இந்த படம் லாக்டவுனாக ஆக்சுவலி வந்து இந்த 2020 மே ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருந்தோம். இந்த கொரோனா அந்த லாக்டவுனால் அது பண்ண முடியல, மாட்டிக்கிச்சு. ஸோ நாங்கள் வெக்ஸாக இருக்க டைமில் சாரி சொன்ன மாதிரி ஃபோனை வச்சு பிக் பாஸ் போனேன். அப்போ தோணுச்சு எங்களுக்கு பரவாயில்ல, இப்படி எப்படியும் ஜெயிச்சிருவார் இவர் ஆடின்னு. ஸோ அவர் அதே மாதிரி ஜெயிச்சார். அவர் ஆனஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மக்களும் அவர் ஏற்றுக்கிட்டு அவரை வந்து பிக்பாஸ் டைட்டில் வின்னர் ஆக்குனீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இது எங்கள் படத்துக்கு பெரிய ப்ளஸ், ஆரிசாருக்கும் பெரிய ப்ளஸ். இது இசை கார்த்திக் ஆச்சார், இசை வந்து கார்த்திக் ஆச்சாரியா பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி மசாலா படம் பண்ணும்போது கனடு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு தேவையான டீசெண்டான மியூசிக், ஏன்னா ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம அதுக்கு யூனிக்கான சில சவுண்ட்ஸ்லாம் தேவைப்படும். அது கரெக்டாக எடுத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்கு கார்த்திக் ஆச்சாரியா. அதே மாதிரி லக்ஷ்மண் சார், அவர் நாங்கள் வந்து அவரோட டீம் பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. அவெஞ்சர்ஸ் தான் அந்த டீம், அவர் டீம் கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் நாங்கள் அவெஞ்சர்ஸ் தான் கூப்பிடுவோம். அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு மூணு சீனுனா சார் இந்த லைட் இங்கே இருக்குது, அங்கே அங்கே பண்ணுங்க ஷிஃப்ட் பண்ணுங்க மூலமாக லஞ்ச் டைம்லேயே அவங்க சாப்பிட ஏதாவது எப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. டக்கு டக்குன்னு படத்தை முடிக்கணும். இது ஒரு கிராஃபிக்ஸ் ஓரியன்டட் மூவின்னு போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அதுக்கேற்ற ஒரு லைட் மூட் இருக்கணும் சொல்லிட்டு அதில் அவர் நல்லா தெரிஞ்சது. ஸ்பீடாக குயிக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு சொல்ல நம்ம மாட்டேங்க, ஒரு நாள் நாலு சீன்லாம் பண்ணியிருக்காங்க. நாலு சீனாக அப்படி வேகா ஜஸ்ட் லைக் தான் எடுத்துருந்தாங்க, அதுலையும் டேக் எடுத்து மாற்றி தான் எடுத்துருந்தாங்க. பட் அந்த நாலு சீனும் சீக்கிரம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு, ஸ்பாட்டு மாற்றி மாற்றி எடுத்து நடக்கிறதுக்கு லைட்டிங் ரொம்ப முக்கியம். அது அந்த டீம் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது செட்டு ஆர்ட் டைரக்டர் சார் போட்டு செட்லாம் செட்டு மாதிரியே தெரியாது, ரொம்ப லைவாக போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அவருடைய பங்கு பக்கா பண்ணி கொடுத்தாரு. ஸ்டண்ட் மாஸ்டர், அதாவது இவ்வளோ சீக்கிரத்தை ஒரு ஸ்டண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது டேஞ்சர் மணி சார் ப்ரூவ் பண்ணார். பக்காவே சார் நாளைக்கு வந்து இது மாதிரி வந்து பஞ்சாயத்து நடக்க போது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் நடக்கும் போது எனக்குலாம் முடிச்சிடும் சார் போது உடனே உடனே கரெக்டாக பண்ணி சூப்பர் அங்கேயே கம்போஸ் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. டான்ஸ் மாஸ்டர் ஷெரீஃபும் நல்லா கொரிய பண்ணி அங்கே ஆரி சார் ஆட வச்சு அவரும் ஒரு லுக்கு கொடுத்து நல்லபடியாக அந்த சாங் அப்போ வந்துட்டு ஆரி சார் காலில் ரெடி பண்ணிடுச்சு. இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை அந்த லெக்கில் அந்த இஷ்யூ இருந்தாலுமே அதோட அவர் ஷெரீஃப் மாஸ்டர் ஸ்டூடியோவில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி அந்த சாங்கில் நல்ல நல்ல ஸ்டெப்ஸ் இருக்கணும்னு அவராக கேர் எடுத்து பண்ணி ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு வந்து அங்கே பண்ணார். நிறைய டேக்ஸ் போயிடக்கூடாது, இந்த காலில் இஷ்யூ இருக்கிறதுனால அங்கே ஷூட்டில் நிறைய டேக்ஸ் போயிடக்கூடாதுன்றதுக்காக அவரே வாண்டடாக போயிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்தார். அதை என்னோடய பெரிய எப்படின்னு என்னால் சொல்ல முடியல, அதை நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இப்படிலாம் ஒரு டீம் இவங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பெருமையான விஷயம். கேமரா டிபார்ட்மெண்ட் டீம், சிஜி டீம், ஐபிக்சல், அப்புறம் அந்த தம்பி கண்ணன், அப்புறம் வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் ரமேஷ் ரங்கசாமி, ஜீவா, ஹேமந்த் ஒரு டீம், இந்த ஒரு டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம், அப்புறம் டப்பிங்கில் பண்ண அந்த சிவா, அப்புறம் வந்து நம்ம மணி சார், ரத்னவேல் சார், சூப்பராக இந்த படம் வந்து, அப்புறம் வந்து அருண் சீனு சார் ஃபாலோ பண்ணுவோம். இந்த படம் வந்து ஸ்பெஷல் மூவி, இதுக்காக இவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு சூப்பராக நுணுக்கமாக அந்த சவுண்ட்ஸ்லாம் போட்டு கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. அதான் எங்கள் டீமுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கின்றோம். இது பக்கா 100% டீம் ஒர்க்கு. இப்போ சின்ன கிராஃபிக்ஸை வச்சு பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இது வந்து அவுட் அண்ட் அவுட் கிராஃபிக்ஸ்னும் போது டீமோடைய ஃபுல் சப்போர்ட் வேணும், ஃபுல் அவங்களுடைய இன்புட் வேணும், அதை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என் என்டையர் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து நாங்கள் எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்துட்டு தியேட்டரில் தான் வரணும், தியேட்டருக்கான படம் தான் இது. ஏன்னா இவ்வளோ சிஜி, இவ்வளோ விஷுவல் குவாலிட்டி, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக தியேட்டரில் தான் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு இந்த கொரோனாலாம் நான் கொஞ்சம் பயந்துட்டேன், ஐயோ தியேட்டரெலாம் மூடிட்டாங்களே, ஸோ நம்ம படம் வந்துட்டு ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் பார்க்குற மாதிரி ஆகிடப்போகுது அப்படின்ற பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் லக்கிலி தேட்டர்ஸும் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ ரிலீஸ் ஆன மாஸ்டரோட தேட்டர் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் தைரியம் வந்துச்சு. அப்பா நம்ம நினச்ச நம்ம பயந்த அளவுக்கு எதுவும் இல்லை, தேட்டர்லேயே இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம், தேட்டர்லேயே இந்த நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது.